எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூபாயை பற்றிய முக்கியமான பதினைந்து கேள்விகள் பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டே டுவெல் வீடியோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க குரூப் ஃபோர் ஃப்ரீ பஸ் நடந்துக்கிறதுக்கு ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ருபியா என்ற பெயர் செர்ஷா காலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ருப்பியாங்கிற பெயர் வந்து செர்ஷா காலத்தில் இருந்தால் உலகம் முழுக்க பரவியது ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ருபியா அப்படிங்கிற சொல் வந்து செர்ஷா காலத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயத்தோட பெயர் ருபியா அப்படிங்கிற சொல் செர்ஷா காலத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் தான் ரூபியா அதே செர்ஷா காலத்தில் வெளியிடப்பட்ட தங்க நாணயத்தோட பெயர் என்னென்னா மொஹர் செர்ஷா காலத்தில் வெளியிடப்பட்ட தங்க நாணயத்தின் பெயர் மொஹர் நான்காவது கேள்வி பாருங்க கரன்சி நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய பிரிட்டிஷ் சட்டம் இந்திய அரசுக்கு வழங்கிய பிரிட்டிஷ் சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காகித நாணய சட்டம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று காகித நாணய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்தது ஐந்தாவது சுதந்திர இந்தியாவில் புதிய நாணய அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு சுதந்திர இந்தியாவில் புதிய நாணய அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகஸ்ட் பதினைந்து அடுத்த ஆறாவது வங்கி நோட்டில் கையொப்பமிட்ட முதல் ரிசர்வ் வங்கி கவர்னர் வங்கி நோட்டில் கையொப்பமிட்ட முதல் ரிசர்வ் வங்கி கவர்னர் ஆன்சர் டெய்லர் ஜேம்ஸ் டெய்லர் ஏழாவது இந்தியாவில் நாணயங்களை வெளியிடும் அதிகாரம் படைத்தது இந்தியாவில் நாணயங்களை வெளியிடும் அதிகாரம் படைத்தது மத்திய அரசு எட்டாவது இந்தியாவில் வங்கி நோட்டுகளை வெளியிடும் அதிகாரம் படைத்தது இந்தியாவில் வங்கி நோட்டுகளை வெளியிடும் அதிகாரம் படைத்தது ஆன்சர் ரிசர்வ் வங்கி ஒன்பதாவது இந்திய நாணய அடையாள குறியீடு வடிவமைத்தவர் இந்திய நாணய அடையாள குறியீடு வடிவமைத்தவர் உதயகுமார் அந்த குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி போடுவோம் இல்லை நாணயத்துக்குன்னு போட்டால் இந்த மாதிரி குறியீடு போடுவோம் இந்த நாணய குறியீடை வடிவமைத்தவர் தான் உதயகுமார் இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அடுத்து பத்தாவது அடையாள குறியீடு அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு இந்த இந்திய நாணய அடையாள குறியீடு இந்த குறியீடு வந்து எப்போ அங்கீகரிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை பதினைந்து பதினோராவது கொஸ்டின் நாணயத்திற்கான தனி அடையாள குறியீடு கொண்ட உலகின் ஐந்தாவது நாணயம் என்ற சிறப்பு இந்தியா பெறுகிறது தனி அடையாளம் இந்த மாதிரி அடையாளம் கொண்ட நாடுகளிலே ஐந்தாவது உலகின் ஐந்தாவது நாணயம் கொண்ட நாடு இந்தியா அடுத்தது அமெரிக்கா நம்ம இந்தியாவில் வந்து ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி மற்ற நாடுகள் என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது கொஸ்டின் அமெரிக்காவில் ரூபாய் நம்ம பணத்துக்கு டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க பதிமூணு பிரிட்டனில் பவுண்ட் பிரிட்டன் பவுண்ட் பதினாலு ஜப்பான் என் ஜப்பான் என் பதினைந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் யூரோ ஐரோப்பிய யூனியன் நாடுகள் யூரோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்